வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன் தள்ளுபடி முதலமைச்சருக்கு பொதுமக்கள் வேண்டுகோள். இந்த வகை ரேஷன் அட்டைகளுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்குமா, வெளியான மிக முக்கியமான தகவல் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்புள்ள முதலமைச்சருக்கு திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் எழுதி கொள்வது. ஐயா, எங்களுக்கு மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். நாங்கள் கடந்த 2 வருடமாக கொரோனா நோய் தொற்றால் எவ்வித வேலைக்கும் சரிவர செல்லாமல் இருக்கின்றோம். எங்களின் வாழ்வாதாரத்திற்காக கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை அடைமானம் வைத்து எங்கள் வயிற்று பிழைப்பை நடத்தி வந்துள்ளோம். நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியது எண்ணி நாங்களும் மிகவும் சந்தோஷப்பட்டோம். தற்போது திடீரென்று நீங்கள் செய்த நகைக்கடன் தள்ளுபடியில் சில நிபந்தனைகள் வைக்கப்பட்டுள்ளதால் நாங்கள் மிகவும் ஏமாற்றப்பட்டுவிட்டோம். எனவே தமிழ்நாடு முதலமைச்சராகிய தாங்கள் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதற்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து இன்னும் சரியான அறிவிப்பு வெளியாகாத சூழ்நிலையில், இதற்கான ஜிஓ வந்து பாஸ் பண்ணாத சூழ்நிலையில் சில தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அதாவது ரகசிய தகவல்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள், அதாவது பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், இந்த 2 வகையான ரேஷன் அட்டைகளுக்கு தள்ளுபடி, என்பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைகளுக்கு தள்ளுபடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி, தள்ளுபடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியான தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்குது. இதை பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். அதற்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பங்கிருப்பாங்க பார்த்தீங்களா, வேலைக்கு போவாங்க அவங்களுடைய நகைக்கடன் வச்சுருந்தா அவங்களுக்கு கட்டாயமாக தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான அரசாணை வெளியிட்டால் மட்டுமே இதில் அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கும். இந்த நிலையில் பலதரப்பு மக்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சதன் காரணமாக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பற்றி ஆலோசனை பண்ணியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதாவது இன்று 16/9/2020 காலை 11:30 அளவில் முக்கிய அமைச்சர்கள் முன்னிலையில் நகைக்கடன் யார் யாருக்கு தள்ளுபடி செய்யலாம் என்று உறுதியான முடிவு எடுக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது அரசாணை வந்து நாளை வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.